ஓம் ஆண்மிகு வெற்றி நாயகரை போற்றி. அதே மாதிரி நம்ம திருப்பணியில நம்ம எப்படி முதல்ல நம்ம கோவிந்தராஜ பெருமானை நம்ம தரிசனம் செய்யறோம், அதுக்கு அடுத்த பிறகு அழப்பை மங்காபுரம் சென்று நம்ம தாயாரை தரிசனம் செய்துட்டு, மூன்றாவதா வராக தீர்த்த கையில் அமைந்திருக்கிறோம் வராக மூர்த்தியை தரிசனம் செய்துட்டு, அதுக்கு பிறகு நம்ம பெருமானை தரிசனம் செய்யறோம். அதே மாதிரிதான் இந்த நம்மளுடைய திருக்கோயிலையும் முதல்ல நாம கருடாழ்வாரை தரிசனம் செய்துட்டு, அதுக்கு பிறகு ஜெயன் விஜயன் துவார வாடகர்களை தரிசனம் செய்துட்டு, அதுக்கு பிறகு நம்ம ஆச்சாரியார்கள் அமர்ந்திருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் நம்ம தரிசனம் செய்துட்டு, தாயாரை தரிசனம் செய்துட்டு, அதற்கு பிறகு நாம நம்மளுடைய பெருமாளை ஏழுமலையானை நாம இந்த திருக்கோலத்தை நின்ற திருக்கோலத்தை தரிசனம் செய்யட்டும். அதே மாதிரிதான் இந்த திருக்கோயிலுக்கு வருகிறவர்களுக்கு ஒரு குறையுமே இருக்காது, ஏன்னா இது வந்து 100 வருடங்களுக்கு மேல கோவிந்த நாமம் சங்கடங்கள் தீர்க்கும், கோவிந்த நாமம் வாழ்வில் வளம் சேர்க்கும், கோவிந்த நாமம் 16 செல்வங்களும் தரும் அப்படின்றதுதான் உண்மை. நீங்களும் கோவிந்த நாமம் சொல்லுங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில எல்லா நல்ல திருப்பம் உங்களை தேடி வரும். நம்மளுடைய திருக்கோயிலுக்கு வாங்க, இந்த திருக்கோயிலில் நீங்கள் வந்து தரிசனம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நம்முடைய பிரசன்ன வெங்கடேச பெருமான் உங்கள் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி நிச்சயமாக பிரசன்னமாக இருந்து ஒளியை அருள் செய்வார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு, அடியோம் ஓடும் மின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு, வடிவாய் மின்வள மார்பினுள் உறையும் மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழையும் பல்லாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 எல்லா நலமும் வளமும் பெற வேண்டி எல்லாருக்குமாக வேண்டிக் கொண்டு நாம எல்லாருக்குமே நன்றி சொல்றோம். பெருமதிப்பிற்குரிய ஆலய தலைவர் திரு வி கே பி சின்னராஜையா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவர்கள் மற்றும் அவர்களுடன் இருந்து சேவை புரிகிறவர்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த கோயில பண்ண நடந்தது ஒரு சும்மா ஒரு ஷார்ட்டா நம்ம பார்க்க போறோம். பக்தர்கள் நிறைய பேர் ஒரு காலையில இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 500க்கு மேல இந்த கோயிலில் வந்திருப்பாங்க. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு சாட்சிய பூ மாலைகள் துளசி மாலைகள் பக்தர்களுக்கு பிரசாதமா இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 20 கிலோக்கு மேல மிக அற்புதமான ஒரு பியூரே இங்க அழகாக பக்தர்களுக்கு பிரசாதமாக இங்க அவருடைய கைகளால பிரசாதம் மற்றும் அந்த சுண்டலானது காராமணியா சுண்டல் அதெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. நம்ம கோயிலுடைய வெளியில நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பக்கமும் ஒரு பக்கமும் அழகான அந்த நாமம், அதாவது அந்த நாமத்தோட அழகான ஒரு வடிவம் பொறிக்கப்பட்டிருப்பது ஒரு தனி சிறப்பு. சின்ன குழந்தை போய் காட்டுப்பா, நிறைய சின்ன குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் வந்திருக்காங்க. அவ்வளவு கூட்டம் இப்ப மணி ஒரு 11:30 இருக்கும். 11:30 கூட நம்ம பார்க்கும் பொழுது காலையில ஒரு 6:30 எவ்வளவு கூட்டம் இருக்கோ அதே மாதிரிதான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு வெளியில வரப்போறோம். ஆமா, கோயிலுக்கு வெளியில வரும்பொழுது அழகா இந்த கோவிலை சுற்றி இந்த நாமங்கள் அழகா நம்ம பார்க்கும் பொழுது நீங்க பாருங்க, இந்த நாமம் வந்து அவ்வளோ அழகா இங்க கோவில் சுற்றி எல்லா இடங்களிலுமே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த கோயிலுக்கு நீங்க வரும்பொழுது உண்மையிலே நம்ம திருப்பி எப்போ வருவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அதுக்கப்புறம் இங்க பார்க்கும்போது சக்கரத்தோட மிக அற்புதமான ஒரு சிற்பம் இங்க செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க நாமம் சங்கு சக்கரம் இந்த மாதிரியான நிறைய இந்த கோவில் சுற்றி நிறைய லைட்டிங்ஸ். இப்போ நம்ம அப்படியே நம்ம கோயிலை சுற்றி நம்ம வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம நான் கால் வைக்க முடியாத அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வரும்பொழுது சங்கு சக்கரம் நாமம் இந்த எல்லாருமே கோவிந்த நாமம் சொல்லிட்டு இந்த கோவிலை வளம் வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில். நீங்களும் வாங்க. இப்போ நம்ம அழகாக நம்ம பார்த்துட்டே நம்ம கோவிலையும் சுற்றி நம்ம வளம் வந்துட்டோம். இதுதான் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம். நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வெளிப்பக்கமாக வந்து கருடாழ்வார், அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம தாயாரை சேவிச்சுட்டு ஆச்சாரியர்களை சேவிச்சுட்டு பெருமாளையும் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்த இடத்துக்கே வந்து நின்றுட்டு போவீங்க. அழகாக அங்கே பூ கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பிரசாதம் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா உன் பேர் என்னம்மா? பேர் என்ன? சாய் சரணா. சரி, உங்க பாப்பா பேர் என்னம்மா? அப்படியா? சரி, ரொம்ப அற்புதமா இருக்கும். மேலே குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். வருங்கால தலைமுறையினர் நிச்சயமா நம்ம கோவில் பற்றி, நம்ம கோயில் நடக்கிற வழிபாடுகள் பற்றி, சடங்குகள் பற்றி
கோவிந்தனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா இருளையும் மகிழ்ச்சி ஒளி பிறக்கும். நம்முடைய பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சமேதம் ஸ்ரீ பத்மாவதி தாயை திருக்கோயிலுக்கு வாங்க, அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிச்சயமா உங்களுக்கு இறைவன் அருள் செய்வார் அப்படின்றதுதான் எல்லாருக்குமா நன்றி சொல்றோம். மறுபடியும் ஒருமுறை ஆலய தலைவர் திரு மதிப்பிற்குரிய திரு வி கே பி சுந்தரராய் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் இணைந்து சேவை புரியும் அனைவருக்கும் மனமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். என் பேர் லதா, எங்கள் பெருங்கணத்தூர் ஏரிக்கரை பகுதியிலிருந்து. நம்மளுடைய யூடியூப் சேனல் யூடிஓ ஒரு ஸ்பேஸ் விட்டு டிவி போடுங்க, யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி. நம்ம யூடியூப் சேனல் உங்கள் யூடியூப் சேனலுக்காக நம்ம கோவில் பற்றிய பதிவுகளை நம்ம பதிவிட்டே வந்துட்ருக்கோம். லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனல் பற்றி நம்ம ஃபேஸ்புக்கில் கூட நம்ம போட்டுட்டு வரோம். இதில் முக்கியமாக ஒரு காரணம் என்னென்னா, நம்மளுடைய அந்த சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுக்கு வருமானம், அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய கோவில் நல்லா டெவலப் ஆகணும், இன்னும் நிறைய பக்தர்கள் நம்ம கோவிலுக்கு வரணும், இதன் மூலமாக எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு சேவை மனப்பான்மையோடு தொடங்கப்பட்டது தான். 4 வருஷமாக நம்மளுடைய யூடியூப் சேனல் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அழகாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு. எல்லா தெய்வங்களுக்கும் நமக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மனமான நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஓம் நமோ நாராயணா.